நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோவில் இரண்டாம் இடத்தில் கிரகங்கள், பாவகங்களை பற்றி பார்க்க வேண்டாம். அந்த இரண்டாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் என்னென்ன கிரகங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் என்ன பலனை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிறு குழந்தைகளுக்கு பேச்சை பற்றி, குழந்தைகளுடைய ஜாதகம் அப்படின்னு வந்துட்டாங்கனாலே ஒரு 5 வயசு 2 வயசு 4 வயசில் வந்து குழந்தைகளுடைய ஜாதகத்தை பற்றி கேட்க போகிறாங்கனாலே ரெண்டாம் பாவத்தை டக்குன்னு பார்ப்போம். ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியமான லக்னத்திற்கு அடுத்த ஒரு நிலையான ரெண்டாம் பாவகத்தில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எந்த இடத்துல பாவகிரகங்கள் இருந்தாலும் அந்த இடத்த கெடுக்கும் அப்படிங்கிற விதிப்படி 2, 9, 11 வலுவாக இருந்தால் ஒரு மனிதனுடைய நிதி நிலைமை நல்ல அமைப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். இதில் முக்கியமான பாவகம், ஒரு மனிதன் தொழில் செய்தாலும் என்ன தொழில் செய்தாலும் அவன் எந்த அளவு சம்பாதிப்பான் அப்படிங்கிறத 2, 9, 11 குறிக்கும். தன்னுடைய பாவகத்திற்கு 6, 8, 12 தன்னுடைய பாவகத்திற்கு 6, 8, 12 மறைகிற ஒரு கிரகம் அந்த பாவக பலனை செய்யாது அப்படிங்கிறதுக்கான விதிவிலக்கு இரண்டாம் பாவகத்தில் இருக்கின்ற கிரகம். இரண்டாம் பாவகாதிபதி 9 இருக்கும்போது செல்லுபடியாகும். சில நிலைகளில் எப்பவுமே பாவகிரகங்கள் உபசய ஸ்தானத்தில் இருந்தால் நல்லது அப்படின்றபடி 3, 6, 10, 12 இடங்களில் இருக்கும்போது மட்டுமே பாவகிரகங்கள் நல்ல பலன்களை தருவார்கள் அப்படிங்கிறது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விதி. இரண்டாம் இடத்துல சூரியன் இருப்பது நல்ல பலன்களை தராது. சந்திரனுடைய நண்பர்களான செவ்வாய், செவ்வாயும் சந்திரனும் கூடுவது பாவத்துவம் அடையாது ஆகாது. அது சந்திர மங்கள யோகம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மிக உயரிய அமைப்புன்றதுனால சந்திரன் இரண்டாம் பாவத்தில் குருவின் பார்வை, செவ்வாயின் தொடர்பு இது போன்ற அமைப்புகள் இருக்கும் பொழுது நிச்சயமாக சந்திரன் வந்து அந்த தன பாவகத்தை கெடுக்காமல் வளர்வரை சந்திரனாக இருக்கின்ற நிலைமையில நல்ல பலன்களை தருவார். பொதுவாக செவ்வாய் தோஷமே இல்லைன்றதான் உண்மை. செவ்வாய் தோஷமெல்லாம் வந்து ஜோதிடர்கள் பிழைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டவை. இன்றைக்கு வந்து அப்படியே அது ரொம்ப 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 இதாகி செவ்வாய் தோஷம் அப்படியே ஆயிப்போச்சு. இரண்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம், அதே மாதிரி ரெண்டில் இருக்க செவ்வாய் இருக்கிறது தான் எண்களுக்குள் அடங்கி விட்ட ஜோதிடம். ரெண்டில் குரு இருக்கக்கூடாதுன்னாலும் அவர் கேதுவோடு சேர்ந்திருக்கிறதுனால அவரை வந்து நல்ல பலன்களை குருதசை கேதுசையில் கிடைக்கும். எது எப்போது கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. குருதசை கேதுசையில் இந்த அமைப்பு மிகவும் ஒரு நல்ல அருமையான ஒரு பண்பை கொடுக்கும். எல்லாமே வந்து ஒன்றை கெடுத்து ஒன்றை செய்கிறது தான் கிரகங்கள். ஆகவே சொல்லை கொடுத்தால் பணத்தை கெடுக்கும், பணத்தை கொடுத்தால் சொல்லை கெடுக்கும் அப்படிங்கிறதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்தந்த ஜாதக அமைப்பு அடிப்படையில் இரண்டாம் பாவகாதிபதி யார், அவர் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து குரு இரண்டாம் இடத்தில் இருக்கின்றதுடைய பலன்கள் இருக்கும். அதனை அடுத்து சுக்கிரன், சுக்கிரன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறது மிக உயரிய நிலை. பொதுவாகவே இரண்டாம் வீட்டில் சனி இருப்பது எந்த நிலையிலும் நல்லதல்ல. தன பாவகத்திற்கு, வாக்கு பாவகத்திற்கு, பேச்சுறது, திக்கிறது, பாவத்துவம் இருந்தால் திக்கல் வந்துடும். சில பேர் யோசித்து யோசித்து பேசுவாங்க இல்லையா, திக்கி திக்கி பேசுவது, யோசித்து பேசுவது, இதெல்லாம் இரண்டாம் இடத்துல சனி செவ்வாய் போன்ற ராகு போன்ற பாவ கிரகங்கள் இருக்கிறதுனால தான். இரண்டில் சனி இருப்பது எந்த நிலையிலும் நல்லதல்ல.